அதவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று 9ஆம் தேதி ஜூலை மாதம் 2016 சனிக்கிழமை. இன்று எமது கரங்களுக்கு கிடைக்கப் பெற்றிருக்கின்ற பத்திரிகைகளில் வெளியாகியிருக்கின்ற செய்திகளில் எமது பார்வையை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி நாளடானது மங்களவை பதவி விலக வேண்டும், ஜனாதிபதியை சவாலுக்கு உட்படுத்தி விட்டதாக கூட்டு எதிர்கட்சி குற்றச்சாட்டு என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. அமெரிக்காவின் பொறியில் சிக்கிக் கொண்டதற்காக நாட்டின் தலைவரை சர்வதேச நாடுகளுக்கு முன்பாக வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர அகௌரவப்படுத்தியுள்ளார். இது மன்னிக்க முடியாத குற்றமாகும். எனவே அவரை பதவி நீக்கம் செய்து கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி கூட்டு எதிர்க்கட்சி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. இன்றைய வீரகேசரியின் மலையக செய்திகள் பக்கத்தில் இந்திய வீட்டுத் திட்டத்தில் மாத்தளைக்கு 400 வீடுகள் என்கின்ற தலைப்பில் வெளியாகியிருக்கின்ற செய்தியில் எமது பார்வையை செலுத்தலாம். இந்திய வீடமைப்பு திட்டத்தில் கிடைக்கப்பெறும் வீடுகளுள் 400 வீடுகள் மாத்தளை பகுதி தோட்ட தொழிலாளர்களுக்கு பெற்றுத்தரப்படும். லக்கல தொகுதியில் உள்ள 600 தோட்ட தொழிலாளர் குடும்பங்களுக்கும் காணி பகிர்ந்தளிக்கப்படும். இதற்கான ஏற்பாடுகளை அமைச்சர் ப. திகாம்பரம் முன்னெடுத்து வருகிறார் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் நுவர்லியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம். திலகராஜ் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாகி இருக்கிறது. இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் மீனவர் விவகாரத்துக்கு விரைவாக தீர்வு காணுங்கள் என்கின்ற தலைப்பிலே வெளியாகியிருக்கிறது. இலங்கை மற்றும் இந்திய நாடுகளுக்கு இடையிலான மீன்பிடி சர்ச்சையானது நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் நீடித்து வருகின்ற நிலையில் தற்போது இந்த விவகாரத்தில் புதியதொரு சிக்கல் நிலை தோன்றியுள்ளது. அதாவது, இந்திய மீனவர்களுக்கு வரையறுக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பின் கீழ் இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிப்பதற்கு அனுமதி வழங்குவது தொடர்பு அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக வெளிவந்துள்ள தகவல்கள் மீனவர்களுக்கும் மீனவ சங்கங்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது. இந்திய மீனவர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசித்து மீன்வளத்தை அழிப்பதுடன் அதிகளவான மீன்களை பிடித்துச் செல்வதால் வடக்கு மீனவர்கள் பாரியளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது வடக்கு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிப்பதுடன் நாட்டின் பொருளாதாரத்திலும் பாரிய தாக்கம் செலுத்துவதாக அமைந்துள்ளது என்பதாக இலங்கை மற்றும் இந்தியாவிற்கிடையிலே தீர்க்கப்படாத பிரச்சினையாக நிலவுகின்ற மீனவர் விவகாரம் தொடர்பான விடயங்களை விரிவாக அறிவதாக இன்றைய ஆசிரியர் தலையங்கம் வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினக்குரல் நாளடானது வடக்கு பொருளாதார மத்திய நிலையம் ஓமந்தையில் அமையும் சாத்தியம், மாவு என்று இடத்தை பார்வையிடுகிறார், முதலமைச்சர் விக்னேஸ்வரனையும் சந்திப்பார் என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. வடக்கு மாகாணத்திற்கான பொருளாதார மத்திய நிலையத்தை வவுனியா மாவட்டத்தில் தாண்டி குளத்திலா ஓமந்தையிலா அமைப்பது என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினால் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் நேற்று வெள்ளிக்கிழமை நடத்தப்பட்ட விசேட கலந்துரையாடலில் தமிழ் கூட்டமைப்பின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் ஓமந்தையிலேயே அமைக்கப்பட வேண்டுமென கடுமையாக வலியுறுத்தியதை அடுத்து ஓமந்தையில் அதற்காக ஒதுக்கப்பட்ட காணியை இன்று சனிக்கிழமை இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவரும் யாழ் மாவட்ட எம்பியுமான மாவை சேனாதிராஜா பார்வையிடவுள்ளதுடன் வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனையும் சந்திக்கவுள்ளார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் நம்பிக்கையூட்டும் கருத்துக்கள் என்கின்ற தலைப்பிலே வெளியாகியிருக்கிறது. இன நெருக்கடிக்கு அரசியல் தீர்வென்பது எட்டி பிடிக்க முடியாததொன்றாகவே இருந்து வரும் நிலையில் புதிய அரசியல் அமைப்பின் மூலம் தமிழ் மக்களின் அபிலாஷைகளுக்கு ஏற்புடைய தீர்வொன்றை அரசாங்கம் முன்வைக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன யாழ்ப்பாணத்தில் வைத்து கருத்து தெரிவித்திருப்பதை அவதானிக்க முடிகிறது. அதிலும் தமிழ் மக்கள் விரும்பாத தீர்வொன்றை அரசாங்கம் திணிக்காது என்று அவர் உறுதியளித்திருப்பதையும் காண முடிகிறது. புதிய அரசியல் அமைப்பை தயாரிப்பதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கும் அரசாங்கம் அரசியலமைப்பு நிர்ணய சபை ஊடாக இணக்கப்பாடொன்றை காண்பதற்கும் அதன் பின்னர் பாராளுமன்றத்தின் ஊடாக புதிய அரசியலமைப்பு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான எதிர்பார்ப்புடன் உள்ளது என்பதாக அண்மையில் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்த சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன இன நெருக்கடிக்கான அரசியல் தீர்வு தொடர்பில் தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இது தொடர்பான விடயங்களை விரிவாக அறிவதாக இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகி இருக்கிறது. இன்றைய சுடரொளி நாளடானது சர்வதேச நீதிபதிகளுக்கு இங்கு இடமே இல்லை, மங்களவின் கூற்றை நிராகரித்தார் மைத்ரி என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. இலங்கையின் உள்நாட்டு நிர்வாகத்திலோ அல்லது நீதித்துறையின் செயற்பாடுகளிலோ வெளிநாட்டு நீதிபதிகளோ அல்லது சர்வதேச நீதித்துறை சார்ந்தவர்களோ தலையிடுவதற்கு நாம் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை. இவ்வாறு மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்தார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. பாணந்துறையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு கூறினார். சர்வதேச நீதித்துறையின் பங்களிப்பை ஜனாதிபதி நிராகரிக்கவில்லை என்ற துணியில்
வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர கடந்த புதன்கிழமை கருத்து வெளியிட்டிருந்தார். அவரின் இந்த கூற்றை நிராகரிக்கும் வகையிலேயே ஜனாதிபதி நேற்று இவ்வாறு கூறினார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. இன்றைய சுடரொளி என்ன ஆசிரியர் தலையங்கம் ஈராக் தொடர்பான அறிக்கை ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்கின்ற தலைப்பிலே வெளியாகி இருக்கிறது. ஈராக் அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப்படைகளின் ராணுவ நடவடிக்கை இடம்பெற்று 13 வருடங்கள் கழிந்துவிட்ட போதிலும் ஈராக் இன்னும் யுத்த பூமியாக காட்சியளிக்கிறது. ஷியா சுன்னி மதவாதிகள் இடையிலான மோதல்களில் ஈராக்கில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்து வருகின்றனர். அதே சமயம் IS தீவிரவாதிகள் ஈராக்கில் கணிசமான அளவு பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு காட்டாட்சி நடத்துகிறார்கள். சதாம் ஹுசைனின் ஆட்சியில் சிறப்புடன் இருந்த ஈராக் 2003 அமெரிக்கா தலைமையிலான படை நடவடிக்கைகளின் பின்னர் சின்ன பின்னமாகி சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதாக ஈராக் தொடர்பான விடயங்களை விரிவாக அறைவதாக இன்றைய சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகி இருக்கிறது. இன்றைய உதய நாளடானது பதவியில் இருக்கும் வரை வெளி நீதிபதிகளுக்கு இடமளிக்கவே மாட்டேன், ஜனாதிபதி மைத்ரி திட்டவட்டம், ஐநா தீர்மானத்தில் இருந்து இலங்கை விலகல் என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. அதேபோல இன்றைய வலம்புரி நாளடானது நான் ஜனாதிபதியாக இருக்கும் வரை சர்வதேச விசாரணைக்கு இடமளிக்க மாட்டேன் என்கின்ற தலைப்பிலே வியப்புக்குறியுடன் கூடியதாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. இன்றைய ஜெயிலிமினர் நாளடானது சர்வதேச நீதிபதிகளுக்கு இங்கு இடமில்லை, மங்களவின் கூற்றை நிராகரித்தார் ஜனாதிபதி என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. அதேபோல இன்றைய லங்காதீப நாளடானது கம்பஹா வைத்தியசாலையின் வைத்தியர் ஹோட்டல் அறையிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார், சடலத்தின் அருகில் இருந்து 4 ஊசிகள் கண்டெடுப்பு, இது தற்கொலையாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது என்பதாக தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியிருக்கின்ற உலகச் செய்திகள் பக்கத்தில் பிரித்தானியாவின் அடுத்த பிரதமர் ஒரு பெண், பிந்திய வாக்கெடுப்பில் உறுதிப்படுத்தப்பட்டது, இறுதி இரு வேட்பாளர்களாக பெண் வேட்பாளர்களான தெரேசாமே ஆண்ட்ரியா லீட்சம் என்கின்ற தலைப்பிலே வெளியாகியிருக்கின்ற செய்தியில் எமது பார்வையை செலுத்தலாம். பிரித்தானியாவானது 26 வருடங்களுக்கு பின்னர் பெண் பிரதமர் ஒருவரை தெரிவு செய்யவுள்ளது. அந்நாட்டு பழமைவாத கட்சியின் தலைவரை தெரிவு செய்வதற்காக நடத்தப்பட்ட பிந்திய வாக்கெடுப்பில் இறுதி இரு வேட்பாளர்களாக பெண் வேட்பாளர்களான உள்துறை செயலாளர் தெரேசா மேயும் சக்திவள அமைச்சர் ஆண்ட்ரியா லீட்சமும் தெரிவாகியுள்ளனர் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. அதேபோல இன்றைய பத்திரிகைகளில் இடம்பிடித்திருக்கின்ற இந்திய செய்திகள் பக்கத்தில் 73 மீனவர்களை விடுவிக்க உடன் உத்தரவு வேண்டும், மோடிக்கு ஜெயலலிதா கடிதம் என்கின்ற தலைப்பிலே வெளியாகி இருக்கின்ற செய்தியில் எமது கண்ணோட்டத்தை செலுத்தலாம். தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காண்பதுடன் இலங்கை வசமுள்ள 73 மீனவர்கள் மற்றும் அவர்களின் 101 படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. வீரகேசரி நாளேட்டின் கேலி சித்திரமானது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்திலே முஸ்லிம்களுக்கு எதிரான பல்வேறு இனத்துவச கருத்துக்களை பொதுபல சேனா அமைப்பு வெளியிட்டு வந்தது, அதுமட்டுமல்லாது முஸ்லிம்களுக்கு எதிரான பல்வேறு நாசகார செயல்களிலும் ஈடுபட்டிருந்தது. ஆனால் நல்லாட்சி அரசாங்கம் ஆரம்பித்ததன் பிற்பாடு பொதுபல சேனா அமைப்பின் செயற்பாடுகள் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தன. ஆனால் தற்போது அந்த செயற்பாடுகள் தலை தூக்க ஆரம்பித்துள்ளன என்பதை சித்தரிக்கின்ற வகையிலே இனவாதம் என்கின்ற பெரிய பாம்பு தனது வாயை விரித்துக் கொண்டு முஸ்லிம் ஒருவரை நோக்கி வருவதாகவும் அதனால் குறித்த முஸ்லிம் மகன் அச்சத்துடன் நிற்பதாகவும் இன்றைய கேலி சித்திரம் வெளியாகி இருக்கிறது. அதேபோல இன்றைய தினக்குரலின் கேலி சித்திரமானது இலங்கையின் அரசியலிலே அண்மை காலமாக பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன, குறிப்பாக கடந்த ஆட்சிக் காலத்திலே ஜனாதிபதியாக பதவியேற்றிருந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு கிராமிய மக்களின் ஆதரவு அதிகரித்திருந்தது. இன்றைய சூழ்நிலையில் ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கின்ற மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோருக்கு மக்களிடத்திலே நன்மதிப்பும் ஆதரவும் அதிகரித்திருக்கின்றது. ஆனால் கிராமிய மக்களின் ஆதரவு தற்போது மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு படிப்படியாக அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்நிலையில் எதிர்காலத்தில் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் பிரதமராக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக தென்படுகிறது என்பதனை சித்தரிக்கின்ற வகையிலே நேற்று இன்று நாளை ஆகிய 3 கட்டங்களாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகிய மூவரையும் சித்தரிக்கின்ற வகையிலே தினக்குரலின் கேலி சித்திரம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதுவரை கொழும்பு மற்றும் யாழ் பிராந்தியம் ஆகியவற்றிலிருந்து வெளியாகிய பத்திரிகைகளின் செய்திகளை நாங்கள் அலசியிருந்தோம். மற்றும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியூடாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.